இப்போ வந்து ஆண்ட்ராய்டு மொபைலில் வாட்ஸ்அப் எப்படி சிம் கார்டு இல்லாமல் யூஸ் பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம். எல்லா ஆண்ட்ராய்டு மொபைலையும் வாட்ஸ்அப் அதாவே இன்ஸ்டால் ஆகிருக்கும். அப்படி வாட்ஸ்அப் இல்லைனாலும் நம்ம ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு வாட்ஸ்அப்பை டவுன்லோட் பண்ணிக்கலாம். வாட்ஸ்அப் ஆப்பை இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்க வேண்டியதான். இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா ஆல்ரெடி என்னோடய மொபைலில் வந்து இன்ஸ்டால் ஆகிருக்கு, அதனால் நான் பண்ண தேவையில்லை. இப்போ போய்ட்டு பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பு வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிட்டோம். நீங்கள் எந்த ஏதாச்சும் ஒரு நம்பரை வச்சு பண்ணணும், ஆனால் இந்த நம்பர் வந்து இந்த மொபைலில் இல்லை, ஆனால் இந்த நம்பரை வந்து இந்த மொபைலில் வாட்ஸ்அப்பை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அது எப்படிங்கிறத பார்ப்போம். இது கொடுத்தோடனே ஓகே கொடுத்தீங்கன்னா இந்த நம்பர் வந்து இந்த நம்பருக்கு வந்து ஒரு 6 டிஜிட் எண் வந்து வரும், நம்பர் வரும். இந்த நம்பர் இருக்கிற மொபைலுக்கு பார்த்தீங்கன்னா என் மொபைலுக்கு வந்துருச்சு. அந்த நம்பர் வந்து 1 0 3 7 4 2. வெரிஃபை நம்பர் கொடுத்தோடனே வெரிஃபை ஆகிடும். ஏற்கனவே இந்த நம்பர் நான் என்னோடய வேறு மொபைலில் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால எல்லாமே அந்த மொபைலில் என்னென்ன யூஸ் பண்ணுமோ அந்த அக்கௌண்ட் எல்லாமே கூட ஆட் ஆகும். இந்த வாட்ஸ்அப்புக்கு பேட்டர்ன் என்ன போட்டு யூஸ் பண்ணிக்கலாம், வேறு யாரும் யூஸ் பண்ணக்கூடாதுங்கிறது. இமெயில் ஐடி என்ன மெயில் ஐடி கொடுக்குறோமோ அதை வச்சு கொண்டு வேறு வேணாம் கொடுத்துக்கலாம். பேர் என்ன நிமிஷமாக வச்சுக்கலாம், வெங்கடேஷ் ஜி. நெக்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா என்னோடய நம்பரு இதில் ஆட் ஆகிடுச்சு. இதில் வேறு சிம் கார்டும் இல்லை, கொடுத்துக்கலாம். காண்டாக்டில் காண்டாக்ட் சிம் போட்டிங்கன்னா அதில் வந்துடும். இதில் போய்ட்டு நீங்கள் நம்பர் அடிச்சிங்கன்னா உங்களோட நேமு அந்த நம்பர் ஆட் ஆகும். இதுதான் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறது சிம் இல்லாமல்.